அந்த டைனோசர் முட்டைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே உலக நாடுகள் ஃபுல்லாக அது வந்து ட்ராவல் ஆயிருக்கு. பாம்பு இங்கேயே இருக்கு பாருங்க, பின்னாடி இருக்க இடம் பாருங்க. மழை பெஞ்சதுன்னா அது ஃபுல்லுமே தண்ணி வந்துடும்ல. இன்னைக்கு என்ன பிளான்? நல்லா இருக்கா சேனல் பேரு? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பிளான்? நான் ஒரு ராகவ். இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் சென்னை அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து 6th எபிசோடு இது. 90s கிட், 2K கிட், எந்த கிட் வேணால் சொல்லிக்கோங்க. ஜுராசிக் பார்க் அந்த படத்தை வந்து பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபாசில் எடுத்து அந்த ஃபாசிலை டெவலப் பண்ணி டைனோசர் வந்து உருவாக்கி ஒரு பார்க், தீம் பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்க்குக்கு எல்லாருமே போவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு இந்த ஊரில் இருக்குது அப்படின்னா யாராவது போகாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுவாங்களே. ஸோ மோரார்லெஸ் அந்த மாதிரி தான் இந்த ஒரு இடம். கைஸ், அந்த ஃபாசில் பார்க்குக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, திருவாங்கரை அப்படின்னு ஒரு இடத்துல. சென்னையிலேருந்து ஒரு 156 கிலோமீட்டர்ஸு. 10 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு வெள்ளத்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடிச்சுட்டு வந்திருக்கிற மரம் இது எல்லாமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. எல்லாமே கல்லாக மாறி இருக்குது. சவுண்டு வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு நார்மல் கூழாங்கல். இது ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. அப்படியே பைக்கை விட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. கூட்டமாக யாருமே இல்லை. இந்த மாதிரி இடத்துக்குலாம் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. பட் அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருந்தேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருக்குது. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து நிறைய தோண்ட தோண்ட நிறைய இந்த மாதிரி ஃபாசில்லாம் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஜுவாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாருமே வந்து இங்கே சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக உள்ளே புதஞ்சிருக்கு. இது ஃபுல்லுமே கல்லாக மாதிரி இருக்குது. இங்கே இருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் வரைக்கும் லென்த்தும், டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 டயாமீட்டர் வரைக்கும் பிட்பிட்டாக இருக்குது. பாம்பு, இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. மேலேருந்து ஒரு பாம்பு இப்போ தான் விழுந்தது. எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து எல்லாமே பாம்பு மாதிரியே இருக்குங்க பாருங்கள். இதுக்குள்ளே தான் பாம்பு எங்கே போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதோட கண்ட்ரோலில் இருக்கிற ரெண்டே ரெண்டு இடம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாங்கரையில் இருக்கிற உட்பாசல் பார்க்கும், அப்புறமா அரியலூரில் இருக்க உட்பாசல் பார்க்கும். ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்டரில் வருது. அதை வந்து அண்டர்டேக் பண்ணி இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ப்ரிகாஷனோடு இருக்கிறாங்க இந்த இடத்துல. இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு பாறை மாதிரியும் இருக்குல்ல, ஃபுல்லுமே மரம் தான் இது. யூரோப்பியன் நேச்சுரலிஸ்ட் ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு 1781 பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கிடச்சிருக்கு. அந்த எலும்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலான்னு அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து டைனோசரோட எலும்பு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1781. 90s பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு முட்டை கிடச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ப்ரூவ் ஆயிருக்கு, அது வந்து டைனோசரோட முட்டைன்ட்டு. ஸோ டைனோசரும் இங்கே இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸுமே இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம ஜுராசிக் பார்க்கு நம்ம போய் பார்க்க முடியாத ஒரு இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்கள். நம்ம பாறை பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை, பட் அந்த மரமே பாறையாக மாறி இருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பெல்லம் கேவ் நான் போயிருப்பேன் பார்த்தீங்களா, அதுவே 1 மில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்ட்டு. பட் இது பார்த்திங்கன்னா 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஆனால் சாந்தனூரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மரம். அந்த 18 மீட்டருக்கு ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து 120 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் இருந்தது.
அதுக்கடுத்து இந்தியாவில் எது ரொம்ப பழசுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து 187 மில்லியன் பிஃபோர் இருந்த மரத்தோட ஃபாசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் குஜராத் போக முடியாது. பக்கத்தில் இருக்கிற சாந்தனூராவது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு அந்த இடத்துக்கும் போயிட்டு நம்ம அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டஸ்ட்பினும் இருக்குது. பிளாஸ்டிக் அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல. மேபி ஆள் நட மாட்டோம் இல்லாததால் இவ்வளோ க்ளீனாக இருக்கான்றது டவுட்டாக இருக்குது. இந்த அரியலூர் பெரம்பலூர் அந்த ஏரியாலாம் வந்து டைனோசர் முட்டை கிடச்சிருக்குன்னு ரீசெண்டாக நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து டைனோசர் முட்டை கிடையாது, அமோனிட்டிஸ் அப்படின்னு நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. அப்படி ஒரு சீ கிரியேச்சர் இருக்குது. அந்த சீ கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா நத்த ஓடு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த நத்த ஓடே பெருசாக ஒரு ஹியூமன் சைஸுக்கு ஒரு நத்த ஓடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸில் இருக்குமா அது. அதோடய பிக்சர் நான் கீழே போடுறேன். அது நிறைய ஃபாசிலில் பார்த்துருப்பீங்க. இந்த பாறையை உடச்சி பார்த்தா அந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே அரியலூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை தான் வந்து நம்ம ஆளுங்க டைனோசர் முட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அரியலூர் பெரம்பலூரில் டைனோசர் முட்டை கன்ஃபார்மாக இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவா ஜெர்மனான்னு தெரியல, அந்த இடத்துல மட்டும்தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை டைனோசர் முட்டைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே உலக நாடுகள் ஃபுல்லாக அது வந்து ட்ராவல் ஆகிருக்கு. 10 வருஷம் கிட்ட ஆகிருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் உண்மையிலே டைனோசர் முட்டை கிடச்சிருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்தியாவிலையும் டைனோசர் இருந்துருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஃபாரினில் மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தம் இல்லை, இங்கேயும் அது எல்லாமே இருந்திருக்குது. மண்ணில் வந்து சிலிக்கா கண்டென்ட் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த மரத்துக்கு சுற்றி அந்த சிலிக்கா கண்டென்ட் போயிட்டு அதில் இருக்கிற மாய்ஸ்ட் எல்லாத்தையுமே உறிஞ்சிருக்கு. அதாவது மரத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்குல்ல மண்ணுக்கடியில் இருக்கும்போது அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே அந்த சிலிக்கா உறிஞ்சிருக்கு. அந்த சிலிக்கா மட்டும் இல்லை, அந்த மரத்தில் வால்கனோட ஆஷஸ் எரிமலையோட ஆஷ்லாம் வந்து அந்த சிலிக்கா கண்டென்ட்டால் அந்த கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா உட்டில். அதுக்கு மேலே இதுவும் கவர் ஆனதால் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மெட்டீரியல் மாதிரி அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சிலிக்காவும் அந்த வால்கனோவும் சேர்ந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கல் மாதிரி ஆகிருக்கு. நான் இந்த மாதிரி பொதுவாக எங்கேயாவது போனேன்னா ஒரு சின்ன கல் அந்த மாதிரி ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வருவேன். அந்த மாதிரி இங்கே எதையுமே எடுக்க முடியாது. இவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த மாதிரி எடுக்கணும். இதுவும் ஒரு மரம் தான். இங்கே பாருங்கள், இந்த மரமும் கல்லாக மாறி இருக்குது. சூப்பரில்ல. ஸோ இதை இங்கேயே வச்சிடலாம். படத்துலலாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பழைய கோயில், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. சுற்றி பெரிய பெரிய ஆலமரம் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு கோவில். நல்லா மழை பெஞ்சு பாசி பிடிச்சி கிடக்குது. எந்த இடத்துல பார்த்தாலுமே அந்த ட்ரெயின் பூச்சி இருக்குல்ல மரவட்டை, அது நிறைய கிடக்குதுங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க, ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு. பாக்ஸ் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. இங்கே இருக்கிற ஃபாசில் வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது பாதியாக கட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ரிங் ரிங்காக இருக்குது பாருங்கள், அதுதான் ஆன்யுலர் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிங்கை வச்சு நம்ம அந்த மரத்தோட வருஷத்தை கால்குலேட் பண்ணலாம். அது எந்த பீரியடில் இருந்திருக்கும், எவ்வளோ வருஷமான பழமையான அந்த மரம், அது எல்லாமே அதில் கால்குலேட் பண்ணலாம். இன்க்ளூடிங் வெதர் எல்லாமே அதில் இருக்கும். இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா அந்த மோரார்லஸ் நம்ம அந்த கந்தி கோட்டா வியூ இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் சும்மா கொஞ்சம் போய் பார்ப்போம். இந்த சர்ச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொன்னாங்க. இதுதான் போகிறோம். இதை எப்படி நம்ம அங்கே போகிறதுன்னு தெரியல. இருக்குல்ல மண்ணால் ஆன பாறை.
இங்கேயே இருக்குது பாருங்கள், எல்லாம் மரம் தான், கல்லாக மாதிரி இருக்குது. பட் நான் இங்கேருந்து ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு போவேன். அந்த பார்க்குக்குள்ளே தானே எடுக்கக்கூடாது, இது ஓப்பன் கிரவுண்டாக தானே இருக்குது. இங்கேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மரம் கலக்குது. இந்த சென்டராக போது பாருங்கள், இந்த சென்டர் ஃபுல்லுமே தான் அந்த 247 ஏக்கர்ஸ் கவர்மெண்ட் ஏரியாது. அதுலேருந்து அப்படியே கீழேயும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. சென்டராக போகிறது மட்டும் எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்கும் போதும். இந்த இடத்துல நிறைய பேர் தூக்கு போட்டிருக்காங்களாம், அதனால் தூக்கு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உள்ளே அப்படியே லென்த்தாக பாதை போயிட்டே இருக்குது. என்ட்ரன்ஸில் கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி இருக்குது. பாம்பு எதுவும் இருக்காதுன்னு இவங்க சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். இருக்காதுல்ல ஒரு மினி கந்தி கோட்டை மாதிரி இருக்குல்ல, நடுவில் தண்ணி போயிட்டு அதனால் பாதை இருக்கு. இவருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சேர் இருக்காங்க. உள்ளே நிறைய தவளை இருக்குது, தவளை இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே பாம்பு இருக்கும். மழை பெஞ்சதுன்னா அது ஃபுல்லுமே தண்ணி வந்துடும்ல. ஆ இங்கே இருக்கிறவங்க ஜாலியாக இறங்கி போயிடுறாங்க, நம்மளுக்கு தான் லைட்டாக பயமாக இருக்குது. புரியல இன்னைக்கு என்ன பிளான்? நல்லா இருக்கா சேனல் பேரு? பின்னாடி இருக்க இடம் பாருங்க, இதுதான் ஒரு சின்ன கண்டி கொட்டா மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொன்னாங்க. இங்க இருந்தா நிறைய மழை பெஞ்சதால தண்ணி நிறைய தேங்கி இருக்கு. இங்க இருந்தே பாருங்க சூப்பரா இருக்கு. உள்ள ஆழமா இருக்கோ, என்னாச்சு? ஆழமா இருக்கா? வீடு பாருங்க, வீடு பாடம் இருக்காங்க. அப்பா முட்டிக்கால் வரைக்கும் ஆழம் இருக்கு அப்படின்றாங்க, அதை விட அதிகமா இருக்கு. இதுக்கு மேல நான் பேண்டை நினைச்சிட்டு என்ன போறது. வெள்ளம் வீடியோ போட்டப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆந்திரா அவ்வளோ தூரம் போனோமா அப்படின்ட்டு. ஸோ அங்க போக முடியாதவங்க நீங்க அழகா இங்க ட்ரை பண்ணலாம். இங்க இருந்து ஆற பயங்கரமாக வலுக்குது, சேரும் பாசிங்கமாக இருக்குது. அப்பா கை. ஸோ இந்த ஃபேக்ட்ரி இங்கே வச்சுருக்காங்க ஒருத்தவங்க, அவரோட வீட்டில் தான் பர்மிஷன் கேட்டு பைக்கை விட்டுட்டு நான் உள்ளே போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு.
இடத்தோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதால ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலும் அது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான். டூரிஸ்ட் பிளேஸுன்னு நம்ம வந்து வெறும் ஃபால்ஸு, ட்ரக்கிங்கு, மலை அந்த மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் இடங்களும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு பாருங்கள். லைட்டாக மழை வேறு ட்ரெஸ்ஸில் ஆகுது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை.